ஒரு கிராமத்திலே ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் நல்லா கூடி விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், மிகவும் சந்தோஷமாய் அவர்கள் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த ஆலயத்திற்கு அருகாமையிலே ஒரு மதுபான கடை திறக்கப்பட்டது. இந்த மதுபான கடை திறக்கப்பட்டதுனால இந்த ஆலயத்திற்கு ஒரு பெரிய இடையூறு உண்டானது. என்னன்னா, இந்த மதுபானம் குடிக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, ஆலயத்தின் வாசலில் உட்காந்து குடித்து விட்டு அங்கே அந்த சாராய பாட்டில்களை போட்டுவிட்டு போய்விடுவார்கள். சில நேரம் இவர்கள் ஆராதித்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருவர் போதையோடு ஆலயத்திற்குள்ளேயும் நுழைந்து ரகளை பண்ணி விடுகிறார்கள். நன்றாய் ஜெபித்து கொண்டிருந்த இந்த விசுவாசிகளுக்கு இது ஒரு பெரிய தொந்தரவாய் அமைந்து விட்டது. உடனே எல்லாரும் கூடி ஒரு பிளான் பண்ணாங்க, ஒரு வாரம் நம்ம எல்லாரும் உபவாசித்து இந்த ஆலயத்திலேருந்து ஜெபிக்க போகிறோம். இந்த மதுபான கடை இந்த இடத்துலேருந்து அகற்றப்பட வேண்டும், இந்த மதுபான கடை நிர்மலமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் வைராக்கியமாக ஆவியில் நிறைந்து கத்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி மதுபான கடை நடத்துகிற அந்த உரிமையாளருக்கு தெரிந்து விட்டது. இந்த ஒரு வாரமாக இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம மதுபான கடை அழிஞ்சு போகணும்னு ஜெபிக்கிறாங்க, போகிற வழியில் வார வழியில் அந்த சத்தம் எங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொன்னார், ஜெபிச்சுட்டு போட்டியா, நமக்கு வியாபாரம் ஓகோன்னு ஓடுதில்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டார். இப்போது அந்த ஒரு வாரம் முடிந்த மறுநாள் திடீரென்று எப்படியோ அந்த மதுபான கடை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மதுபான கடையவே திருப்பி எடுத்து நடத்த முடியாத அளவுக்கு அது அழிஞ்சு போயிருச்சு. உடனே இந்த கடை உரிமையாளர் பார்த்தாரு, இவங்களை சும்மா விடக்கூடாது, கடந்த ஒரு வாரம் இவங்க ஜெபித்தனால தான் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி காவல்துறைக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். ஐயா, இந்த சபை மக்கள் ஜெபித்து தாயா என்னுடைய கடை எரிஞ்சு போயிருச்சு, அதுக்கு ஆதாரமாக என்னுடைய கடைக்கு குடிக்க வருகிற நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஜெபித்ததை கேட்டிருக்கிறாங்க, அவங்க சிலர் வீடியோவாக கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆகவே அவர்களை அழைத்து எனக்கு நஷ்ட ஈடாக ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். சபை மக்கள் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து இப்போது இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கிறாரு, இந்த பக்கம் அந்த மதுபான கடை உரிமையாளர், இந்த பக்கம் சபை மக்கள், ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதில் அந்த மதுபான கடை உரிமையால் ஸ்ட்ராங்காக வைக்கிறாரா, இவங்களுடைய ஜபத்தினால தான் என்னுடைய கடை எரிந்து போயிருச்சியா, அதனால் இவங்களை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லி நல்ல சத்தமாக ஆவேசமாக பேசுகிறார். இங்கிட்டு பார்த்தா சபை மக்கள்லாம் பாவம் போல் நின்றுட்டுருக்குறாங்க, திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னையா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சபையில் இருக்கிற மூப்பர் சொல்கிறார், ஐயா அவர் சொல்கிறது தப்புங்கய்யா, நாங்கள்லாம் ஜெபிச்சு எதுவுமே நடக்காதுங்கய்யா, நாங்கள் ஜெபிக்கிறதுனால எப்படிங்கய்யா அவருடைய கடை எரியும், அவர் எங்கள் மேலே பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாருங்கய்யா, எங்கள்கிட்டலாம் கொடுக்கறதுக்கு அவ்வளோலாம் பணம் இல்லைங்கய்யா, ஆகவே தயவு செய்து நாங்கள் ஜெபித்ததுனால தான் அவர் கடை எரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறத நம்பாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி சபை மூப்பரும் சபை மக்களுமாய் சேர்ந்து இங்கிட்டிருந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக இதுவுடைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ஆண்டவர் அறிந்தவர், அதனால் அவர் கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், யோ அந்த மதுபான கடைக்காரனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கூட உங்களுக்குள்ள இல்லாமல் போயிடுச்சு ஐயா, அவன் சொல்கிறான் இவங்க ஜெபித்து தான் இந்த கடை எரிஞ்சிருச்சுன்னு, நீங்கள் பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஜெபித்ததுனால எரியலை அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே அவிசுவாசத்தோடு பேசுகிறீங்க, அவன் பாருங்கள் எவ்வளோ விசுவாசமாக பேசுகிறான்னு பாருங்கள், உங்களுக்கு கர்த்தர் இவ்வளவு பண்ணவர் மீதி காரியத்தையும் பண்ண மாட்டாரா, இவ்வளோ நேரம் விசுவாசத்தோடு ஜெபித்த நீங்கள் இப்போ எப்படி அவிசுவாசத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டு அந்த பிரச்சனையை பேசி தீர்த்தாராம். சுவாசம் இல்லாத ஒரு மனிதனை சடலம் என்று தான் சொல்லுகிறார்கள், அவனால் எதையுமே செய்ய முடியாது. அதே போல தான் விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவனும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில தான் இருப்பான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் விசுவாசம் என்பது நாம் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது என்பதை கற்றுத்தருகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் விருப்பங்களை இந்த விசுவாசம் பெற்றுத்தருகிறது. இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உணர்ந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவளை தரைக்குறைவாய் பேசுகிறதை போல நமக்கு தோன்றும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது தவறு என்று சொல்லி அவளை ஒரு குறைவாக பேசுகிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆனா ஒரு காரியத்தை அதன் மூலமாய் நம்ம புரிந்து கொள்கிறோம். கடைசியா ஆண்டவர் சொல்றாரு அவளை பார்த்து உன் விசுவாசம் பெரியது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எந்த அளவுல இருக்குதுன்னு பார்க்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்னு சொன்னாலுமே இந்த சகோதரியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் ஏன் அப்படி பேசினார்னு யோசிச்சா அவளுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தின் அளவை அவர் பார்க்க விரும்பினார். நிறைய விசுவாசிகள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? நிறைய விசுவாசிகள் ஜெபித்தும் ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்றால், ஒன்று பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஒரு சகோதரி ஒரு ஆலயத்திற்கு வர்றாங்க, வந்து அந்த பாஸ்டரை சந்திச்சு சொல்றாங்க, பாஸ்டர் என்னுடைய கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும், அவர் பயங்கர குடியில அடிமையா இருக்கிறார், தயவு செய்து நீங்க ஜெபித்தா அற்புதம் நடக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, இயேசுவின் நாமத்துல அந்த கணவரின் குடியின் ஆவி அவரை விட்டு விலகி போவதாக அப்படின்னு ஜெபிச்சிட்டார். இப்போ இந்த சகோதரி வீட்டுக்கு போகும் பொழுது நம்பிக்கையோட சந்தோஷத்தோட போறாங்க, நிச்சயமா கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு என் கணவருடைய குடியை மாற்றி விட்டார்னு போறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க பார்க்குற சம்பவம் என்னன்னா, இத்தனை நாளாக ரோட்டில் குடிச்சிட்டு வாரவர் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து குடிக்கிறாரு, குடிச்சிட்டு வீடு முழுவதும் வாந்தி பண்ணி போடுறாரு, பயங்கர சண்டை இழுக்கிறாரு, இதுவரைக்கும் பார்க்காத பிரச்சனையெல்லாம் அந்த சகோதரி பார்க்குறாங்க. அவருடைய மனம் திரும்புதலுக்காகத்தான் ஜெபித்துட்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் அன்னைக்கு தான் பயங்கர பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இதுதான் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இப்போ இந்த சகோதரி என்ன சொல்லுவாங்க, என்ன இத்தனை நாளாவது கம்மியாக பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே பிரச்சனை அதிகமாகுதே, அப்போ நம்ம ஜெபிக்கக்கூடாதோ, அப்போ ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லையோ, ஒருவேளை அந்த பாஸ்டர்கிட்ட வல்லமை இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணிடும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளும், இதே மாதிரி தான் எல்லா காரியத்திலையும். வேலைக்காக ஜெபிப்பீங்க, வேலை கிடைக்காது. குழந்தைக்காக ஜெபித்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போவீங்க, இத்தனை நாளாவது ஏதோ உள்ளங்கை மேகம் இருக்கும், அன்னைக்கு டாக்டர் ரொம்ப எதிர்மறையான கருத்தை உங்களுக்கு சொல்லுவார். இப்படி ஜெபிக்கிற காரியத்துக்கும் நடக்கிற சம்பவமும் எதிர்மறையாக இருக்கும்போது நாம் புரிந்து கொள்ளணும், நம்முடைய விசுவாசம் இங்கே சோதிக்கப்படுது. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இங்கே உறுதியாக நம்ம நிற்க வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட அந்த சகோதரருடைய விசுவாசத்தை தான் சோதிக்கிறார். உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன்ப்பா, நீ வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி, உனக்கு ஏன் அற்புதம் செய்யணும்னு கேட்கிறாரு. ஆனால் அந்த சகோதரி அதில் உறுதியாய் நின்று ஆண்டவர் இடத்துலேருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனார்கள். இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் உறுதியாய் நின்று பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே ஆயத்தமாயிருங்கள். விசுவாசத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது, இது பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது. இன்னைக்கு ஒரு மனிதனை கூப்பிட்டு, எப்பா இதில் ஒரு 2 பவுன் நகை இருக்குது, இதை வீட்டில் கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துறியான்னு சொன்னால், அவன் பேப்பரில் வச்சு மடித்து கவனமாக பையில் வச்சு போகும்போதெல்லாம் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டே போவான். இதே நேரம் அவன் கையில் கொஞ்சம் கடுகோ சீரகமாக கொடுத்து கொண்டு போனான்னா அவன் தூக்கி ஒரு பைக்கில் போட்டுட்டு அங்கே போய் தான் அதை பார்ப்பான். அப்போ இங்கே பொண்ணை எப்படி நம்ம கவனமாக பார்க்குறோமோ அதை விட வெளியேற பெற்றதாக இருக்கிறது விசுவாசம். அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம தொலைச்சிடக்கூடாது, இந்த விசுவாசத்தை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்குள்ள சில நேரம் அவிசுவாசமாக மாறிடும். நம்ம அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எதிர்மறையான எண்ணங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அந்த விசுவாசத்தில். ஆண்டவர் சொல்லிட்டார், அவர் வாக்கு மாறாதவர், என் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும், நான் ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு எதிராக பிரச்சனைகள் எழும்பினாலும் மலை போல வருவதையெல்லாம் பனி போல மாற்றுகிற கர்த்தர். சூழ்நிலையை பார்த்தா நமக்குள்ள அவிசுவாசம் வரும், ஆனால் தேவனை பார்த்தா நமக்குள்ள விசுவாசம் வரும். தாவீது கோலியாத்தை கொல்லுவதற்காக அந்த யுத்த களத்தில் நிற்கும் போது அந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தாவீது இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணதே கிடையாது, அவர் ஆடு தான் மேய்ச்சிருக்கிறார். அங்கே நிற்கிற சவுளோ, அங்கே நிற்கிற எத்தனையோ போர் வீரர்களோ பல யுத்தங்களை பார்த்தவர்கள். இந்த தாவீதுக்கு அந்த போருக்குரிய ட்ரெஸ்ஸை கூட போட்டுட்டு நடக்கவும் தெரியல, போய் நிற்கவும் தெரியல. எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது எப்படி கோலியாத்துக்கு முன்னாடி போய் தாவீதால் நிற்க முடியுது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கோலியாத்துக்கிட்ட ஈட்டி இருக்கிறது, கேடயம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. தாவீது இடத்துல ஒன்றுமே இல்லை.
வெறும் ஒரே ஒரு கல்லு, வெறும் கல்லுகளை வைத்து கொண்டு நிற்கிறார். இதை பார்த்து அந்த கோலியாத்தே கேட்கிறாரு, ஏய் நீ எதை நம்பிடா வார அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலைகளை பார்த்தா நிச்சயமா யார் வேணாலும் சொல்லுவாங்க கோலியாத்து தான் ஜெயிப்பான்னு. ஆனா தாவீது சொல்றாரு, நீ நிந்திக்கிறல்ல அந்த தேவனுடைய நாமத்துல நான் இங்க வந்து நிக்கிறேன். சூழ்நிலைகளை பார்த்தால் நிச்சயம் அவிசுவாசம் வரும், ஆனால் தேவனை பார்த்தால் மட்டுமே நமக்கு விசுவாசம் வரும். இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை, நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள், டாக்டர் சொல்ற வார்த்தை, வேலை ஸ்தலத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தா நிச்சயமா நமக்குள்ள அவிசுவாசம் தான் வரும். ஆனா நீங்க இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த விசுவாசம் சோதிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்காகவும் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய பலனை கொடுக்கும்படியாகவும் தான் உங்க விசுவாசம் சோதிக்கப்படுது. நீங்க ஒரு கம்பெனியில சேர்ந்த உடனே உங்களை மேனேஜர் ஆக்கிட மாட்டாங்க. அந்த கம்பெனியில சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உத்தமத்தை அவங்க பார்ப்பாங்க. நீங்க அந்த கம்பெனிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்க, எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க, உங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும், வியாதி வந்தாலும், எத்தனை அடுத்த கம்பெனியில வேலை வந்தாலும், இதுல நீங்க எவ்வளவு தூரம் நிலைச்சு உண்மையா இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் அந்த முதலாளி அவரை அந்த கம்பெனிக்கு மேனேஜரா உயர்த்துவார். அதே மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் என்ன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் மேல உறுதியா இருக்கிறத பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் மேன்மையை நமக்கு தருகிறார். எரேமியால சொல்லப்பட்ட வசனத்தை பாருங்கள், உங்களுடைய பலனுக்காக தான் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள், கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக உங்களை சோதித்து தான் உங்களுக்கு உரிய பலனை அவர் கொடுக்கிறார். லூக்கா 22:23 இயேசு சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு எப்படி அவிசுவாசம் நமக்குள்ள வருதுன்னா, பயங்கரமா கர்த்தரை நம்பி ஜெபித்து ஜெபித்து ஒரு வீட்டை கட்டுறோம். வீட்டை கட்டி முடிச்ச உடனே நல்ல நாளா பார்த்து அந்த வீட்டுக்கு பிரதிஷ்டை பண்றோம். காலண்டர் எடுத்து எது நல்ல நேரம், எது நல்ல நாள்னு பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இத்தனை நாட்களா நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்து கட்டி எழுப்பின அந்த வீடு ஒரு செகண்டுக்குள்ள அவிசுவாசமான காரியங்களுக்குள்ளே போய்விட்டது. எபிரேயர் 6:1 சொல்லுகிறது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகி மனம் திரும்புவது தான் விசுவாசம். இன்னைக்கு பாருங்க, கல்யாணத்தை ஆண்டவரை நம்பி ஜெபித்து உபவாசம் இருந்து நடத்துகிறோம். ஆனா அந்த கல்யாணத்துக்காக நேரம் பார்த்து, அந்த கல்யாணத்துக்காக ஜாதகம் பார்த்து, அந்த கல்யாணத்துக்காக சில உலக சடங்காச்சாரங்களை செஞ்சு நம்ம மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை இழந்து அவிசுவாசத்துக்குள்ள போய் விடுகிறோம். தேவ ஜனமே, ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பொண்ணை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போலதான் அந்த விசுவாசத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். காரணம், இந்த விசுவாசத்தை உங்களிடத்திலிருந்து திருடும்படியாக பிசாசு உலக செத்த காரியங்களை உங்களுக்கு முன்பதாக பெரிதாய் கொண்டு வருவான். ஆனா அவைகளுக்கு நீங்களாகி நீங்க நிக்கணும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை, உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உங்க விசுவாசம் பல மேன்மைகளை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது, பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள்.